ஈழத் தமிழர்களுக்காக இன்னுயிர் நீத்த முத்துக்குமார் உள்ளிட்டோருக்கு சென்னை எழும்பூரில் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைக்கோ தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த கிட்டுவின் 30ஆம் ஆண்டு நினைவேந்தலும் அனுசரிக்கப்பட்டது. இந்த புகழ் அஞ்சலி கூட்டத்தில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் எழுத்தாளர் தியாக உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நாம் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறோம். ஈழப்போரினுடைய ஈகம் சாதாரண ஈகம் அல்ல. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலும் முத்துக்குமாருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய குடியரசு இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திராவிடர் கழகம், புரட்சிகர ஜனநாயக இயக்கம் உள்ளிட்டவற்றைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு முத்துக்குமாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பிரதமர் மோடி குறித்த பிபிசி ஆவணப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் உள்ள பிபிசி தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக புலம்பெயர்ந்த இந்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2002ஆம் ஆண்டு குஜராத்தின் முதலமைச்சராக பிரதமர் மோடி இருந்தபோது அங்கு நடந்த கலவரம் குறித்த ஆவணப்படம் ஒன்றை இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்ட பிபிசி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் மோடி குறித்த பிபிசி ஆவணப்படத்திற்கு எதிராக லண்டன் போர்ட்லேண்ட் பேலஸில் உள்ள தலைமையகத்திற்கு முன்பாக புலம்பெயர்ந்த இந்தியர்கள் போராட்டம் நடத்தினர். பிபிசியின் ஆவணப்படம் இந்தியர்கள் மனங்களை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் போராட்டம் நடைபெற்றது. பிபிசி நிறுவனத்திற்கு எதிரான பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பின. காரைக்குடியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பெரியார் சிலை அகற்றப்பட்ட விவகாரத்தில் ஆட்சியர் விளக்கமளித்திருக்கும் நிலையில் திடீரென வட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி அளித்துள்ள விளக்கத்தில் காரைக்குடி அருகே உள்ள கோட்டையூரைச் சேர்ந்த இளங்கோவன் உரிய அனுமதியின்றி வீட்டில் பெரியார் சிலை நிறுவியதாக கூறியுள்ளார். அனுமதி பெறும் வரை எடுத்து வைக்க அறிவுறுத்திய போதும் அவர் மறுத்துவிட்டதால் சிலை அகற்றப்பட்டதாக ஆட்சியர் விளக்கமளித்துள்ளார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிலை பாதுகாப்பாக இருப்பதாகவும் அனுமதி கோரி உரிய முறையில் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் எனவும் ஆட்சியர் மதுசூதனன் தெரிவித்துள்ளார். சிலை அகற்றப்பட்ட மறுநாளில் முக்கிய அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காரைக்குடி வட்டாட்சியரை மாவட்ட வனத்திட்ட அலுவலராக பணியிட மாற்றம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே சிலை அகற்றும் போது பாதுகாப்பு வழங்கிய தேவக்கோட்டை டிஎஸ்பி கணேஷ்குமார் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி டிஜிபி சிலேந்திர பாபு ஆணையிட்டுள்ளார். முதல் ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. முதல் முறை